நண்பர்களே வணக்கம். தமிழ் டெக் டுடேல வந்து இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து டிஎன்பிசி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்டை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா எப்படி வந்து ரிகவர் பண்ணுறது, அதை தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் திரும்பவும் வந்து உங்களோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது வந்து நீங்கள் ஒரு டைம் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க தெரியும். அதனால் வந்து தேவையில்லாத கன்ஃபியூஷன் வரும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணியே தான் ஆகணும். நீங்கள் புதுசாக ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பாஸ்வேர்டு ஞாபகம் வச்சுட்டு இருப்பீங்க. அதே வந்து 6 மந்த் முன்னாடி பண்ணி வச்சுருப்பீங்க, அப்படி இல்லைனா வந்து 2 இயர்ஸ் முன்னாடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, 5 இயர்ஸ் முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. இடையில வந்து நீங்கள் அப்ளை பண்ணாமே இருந்திருப்பீங்க. இப்போ திடீர்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்து பாஸ்வேர்டு வேணும். அதை தான் வந்து எப்படி வந்து நம்ம ரீசெட் பண்ணுறதுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இதுதான் வந்து நம்ம ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டிய வெப்சைட்டு. இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதுனால வந்து இதை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பாஸ்வேர்டு தான் ரீசெட் பண்ண போகிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 டீட்டெயில் கொடுக்கணும், லாகின் ஐடி பாஸ்வேர்டு. ஸோ நமக்கு வந்து இப்போ ரெண்டுமே தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா வந்து நீங்கள் 6 மந்த் வரைக்கும் லாகின் பண்ணல, அதனால் கண்டிப்பாக வந்து இந்த டேட்டாஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற சான்ஸே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து லாகின் ஐடி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்காட் லாகின் ஐடி, ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே பார்த்திங்களா வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்களா எஸ்எல்சி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நீங்கள் உங்கள் மார்க் ஷீட்லேருந்து அதை நோட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி மொபைல் நம்பர், ஓகேங்களா? ஸோ இந்த டீட்டெயில்ஸில் கொடுத்து சப்மிட் அப்படின்னு கொடுத்தோன்னே இங்கேயே வந்து உங்களுக்கு வந்து அந்த லாகின் ஐடி வந்து ஷோ ஆகும். இதில் இருக்க இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இமெயில் ஐடிக்கோ இல்லை மொபைல் நம்பருக்கோ எந்த ஒன் டைம் பாஸ்வேர்டோ இல்லை கன்ஃபர்மேஷன் மெயிலோ எதுவும் போகாது. இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கரெக்டாக கொடுத்தா மட்டும் போதும், இமீடியட்டாக வந்து உங்களோட லாகின் ஐடி வந்து இங்கே ஷோ ஆகும், ஓகே? இதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். ஸோ நம்ம லாகின் ஐடியை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டோம். இப்போ வந்து பாஸ்வேர்டை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுக்கணும். அதுக்கும் வந்து இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு லாகின் ஐடி நீங்கள் எடுத்தீங்களா, அந்த லாகின் ஐடி இங்கே நோட் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் இது எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும் போதும். இமெயில் ஐடி மொபைல் நம்பரும் ஆக்டிவில் இருக்கணுன்ற எந்த வித அவசியமும் இல்லை. கொடுத்துட்டு சப்மிட்டுன்னு கொடுத்தோன்னே டைரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து புது பாஸ்வேர்ட் கேட்கும். அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்களா, அவ்வளோதான். நீங்கள் டைரெக்டாக வந்து திரும்பவும் லாகின் கொடுங்க. ஏன்னா உங்கள்கிட்ட லாகின் ஐடி நீங்கள் ஃபர்கட் லாகின் மூலமாக எடுத்துட்டீங்க, பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டீங்க. கொடுத்துட்டு இந்த கேப்சா என்ட்ரி கொடுத்துட்டு லாகின் கொடுத்தோன்னே லாகின் ஆகிட்டோம். ஸோ இதுதான் வந்து பாஸ்வேர்டை ரிகவர் பண்ணுறது. சிம்பிள் ஸ்டெப்ஸு, ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.